என்னண்ணே நாட்டுக்குள்ள கடும் பஞ்சமாகுது, ஏனண்ணே வந்த நெல் எங்கண்ணே போகுது. என்னண்ணே நாட்டுக்குள்ள கடும் பஞ்சமாகுது, ஏனண்ணே வந்த நெல் எங்கண்ணே போகுது. சொல்லண்ணே யாரால் இந்த சூழ்ச்சி வந்து சேர்ந்தது, சோத்துக்கு ஏழ வீடு சோகம் கொண்டு வாழுது. என்னண்ணே நாட்டுக்குள்ளே கடும் பஞ்சமாகுது, வந்த காவிரியும் வளமாய் கோதாவரியும் பாயும் நாட்டில், எக்காலும் கங்கையுடன் எழில் மிகுந்த யமுனை நதி ஓடும் நாட்டில், வைகை பொருணையுடன் வாயினிக்கும் பாலாறு பொய்யும் திருநாட்டில், உலகு புகழ் நம் நாட்டில். ஐயகோ அரிசி என அவைய குரல் கேட்குதண்ணே, அதை கழுதும் சில மனசு அசையாது இருக்குதண்ணே. கட்டியும் என்ன பஞ்சாலை உண்டாக்கியும் என்ன, ஆற்றுக்கு பாலம் கட்டி ரோட்டை போட்டும் என்ன, அணைகள் பர கட்டியதாலே அதிகம் விளைந்ததல்லவா, அரிசிக்கு பஞ்சம் வந்தா அணைகளை பிச்சு திங்கவா. அரிசிக்கு பஞ்சம் வந்தா அணைகளை பிச்சு திங்க. என்னே நாட்டுக்குள்ள கடும் பஞ்சமாகுது, என்னே வந்த யாரால் இந்த சூழ்ச்சி வந்து சேர்ந்தது, சோத்துக்கு ஏழ வீடு சோகம் கொண்டு பாடுது. மறுக்காமல் ஒப்புக்கொண்டு ஒன்று கூடி, உள்ளம் நிறை கொள்ளாமல் ஊனுறக்கம் இல்லாமல் இரவு பகல் பாராமல் ஏற்பிடித்து நிலமொழுது, விதை விதைத்து காத்திருந்து அது விளைந்து பார்த்திருந்து, அறுவடையின் நேரத்திலே கலங்கலமாய் மணி விளைத்து, கஷ்டங்கள் படுவது நாங்கு பொன் காசுகள் பார்ப்பது நீங்க, கூலிக்கு வேலைய செஞ்சம் வந்து கூலிய குறைச்சது எங்க. இத நாங்க சொல்ல போனா காவல் போட்டு தடுக்கவா, ஐயா நீ ஏழைக்காக கூலியை ஏத்தி கொடுக்கவா. ஐயா நீ ஏழைக்காக கூலியை ஏத்தி கொடுக்கவா. என்னண்ணே நாட்டுக்குள்ள கடும் பஞ்சமாகுது, ஏனண்ணே வந்த நெல் எங்கண்ணே போகுது. சொல்லண்ணே யாரால் இந்த சூழ்ச்சி வந்து சேர்ந்தது, சோத்துக்கு ஏழ வீடு சோகம் கொண்டு வாடுது. என்னண்ணே நாட்டுக்குள்ளே